Women's Club Factory. இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு COVID-19 கொரோனாவை பற்றி தான். கொரோனா நம் மக்களுக்கிடையே நிறைய நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தது, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும். கொரோனானால நம்ம உடல் ரீதியாக பல பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றுகளால் பாதிக்கப்பட்டாங்க, பல பேர் இறந்துமே போனாங்க. மன ரீதியாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டுச்சு. எதனால்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று அதிகமானதன் காரணமாக அரசு வந்து நமக்கு ஊரடங்கு போட்டாங்க, லாக்டவுன். லாக்டவுன் மூலமாக பல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. தொழில் ஸ்தாபனங்கள் அனைத்துமே மூடப்பட்டது, கடைகள் எல்லாம் மூடப்பட்டாங்க. அதில் வேலை செய்கிற அத்தனை மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போச்சு. வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களால சரியாக வேலைக்கு போக முடியல, ஏன்னா பஸ் எதுவுமே இயங்கலை. அதனால் யாருனாலுமே எங்கேயுமே வேலைக்கு போக முடியல. மக்கள் ரொம்ப 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 பாதிக்கப்பட்டாங்க இந்த கொரோனாவால். வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப இப்போ இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயந்தான் இந்த கொரோனா. ஓரளவுக்கு ஊரடங்கள்லாம் தளர்த்தியாச்சு, நம்ம நார்மலாக போகலாம் வரலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜில் இப்போ கொரோனா தன்னோட இரண்டாவது கட்ட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொரோனாவோட இரண்டாவது ஸ்டேஜில் இருக்கோம். கொரோனா மறுபடியும் நம்ம பக்கத்துலேயே வந்துருச்சு. ரொம்ப 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 வேகமாக முதல் நிலையை விடவும் இரண்டாவது நிலையில் ரொம்ப அதிவேகமாக நம்மளை தாக்கிறதா நமக்கு பல பல ஆய்வுகள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த எலெக்ஷன் டைமில் அதை எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை, நம்ம கவனத்துலேயும் அது இல்லை. ஏன்னா நமக்கு எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய காசுகள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம மூழ்கி போயிட்டோம். கொரோனாவை பற்றி நம்ம பெருசாக கவனிக்கலை. ஆனால் கொரோனா நம்ம ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. கொரோனாவோட ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது உங்களோட கடமைன்னே நான் சொல்கிறேன். இது ஒவ்வொருத்தரோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து ஒரு கடமை தான். நான் இப்போ சொல்லக்கூடிய அஞ்சு வழிகளையும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாகவும் கொரோனா தொற்றுலேருந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வெளிவரவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம்தான். தூக்கம் வந்து அவ்வளோ அவ்வளோ நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்பவே தேவை. தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி நம்ம இதய ஆரோக்கியமும் சரி ரொம்பவே மோசமாக பாதிக்கும்னு சொல்லி பல ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒருத்தங்க ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னா குறைஞ்சது 8 மணி நேரமாகவும் தூங்குறது ரொம்பவே அவசியம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ஒருத்தங்க ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். தினசரி நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது மட்டும்தான் உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் ரொம்ப மேம்படுத்த முடியும். உடல் சோர்வு இல்லாமல் எந்த ஒரு தொற்று நோயிலிருந்தும் எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்பல்சரி ஒரு 10-20 நிமிஷமாவது நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். உங்கள் உடலுக்கும் தசைகளுக்கும் வேலை கொடுத்தே ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்கள் உடல் எதையும் எதிர்த்து செயல்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணீர். ரொம்ப 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 சிம்பிள் தான். நம்ம வந்து உடல் சரியாக நம்ம செயல்படுறதுக்கு தண்ணீர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகம் எப்படி 3 பங்கு நீரால் நிரம்பியிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உடலுமே. அதனால் நம்ம உடலுக்கு அடிக்கடி நீங்கள் நீரை செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த நீருன்னு சொல்கிறது நீங்கள் வெறும் தண்ணீரை மட்டுமே குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாலும் நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது, உடம்பு ரொம்ப டயர்டாயிடும். அதனால் தண்ணீர் அதிகமாக அடங்கியிருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம், தர்பூசணி எடுத்துக்கலாம், மாம்பழம் முலாம்பழம் எப்படி தண்ணீர் நிறைந்த காய்கறிகளும் பழங்களும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப தேவை. பழங்களில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நம்மளோட மூளைக்கும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறனால நீங்கள் நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலை உணவு. நம்ம தினமும் ஆரோக்கியமாக காலை உணவோடு தான் நம்ம நாளைய தொடங்கணும். ஏன்னா உங்களோட மனநிலையும் உங்களோட ஆற்றலும் சீராக இருக்கிறதுக்கு காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான ஆரோக்கியமான காலை உணவு உங்களுக்கு கிடைச்சதுனாவே உங்கள் உடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஒரு ஸ்டேபிளான நிலையான இரத்த சர்க்கரை அளவு இருந்தாவே அது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறத அர்த்தம். நிலையான சர்க்கரை அளவுக்கும் ஆரோக்கியமான எடைக்குமே கண்டிப்பாக காலை உணவுக்கு அதிகமாக பங்கு இருக்குது. அதனால் எப்படி நீங்கள் இருந்தாலும் காலை உணவை மட்டும் தவறாமல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரி, மாதத்துக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்யணும்னு சொல்கிறாங்க ஆய்வுகளில். மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஹாஸ்பிட்டல் சென்று மருத்துவ பரிசோதனை செய்ய முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக
காலையில் உணவு எடுத்துக்கணும், தண்ணீர் குடிக்கணும். காலையில் எந்த அளவுக்கு நம்ம நச்சுக்களை வெளியேற்றுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம யூரின் போறோமோ, மோஷன் போறோமோ, நம்ம ரெகுலரா நம்ம உடலை நல்லபடியா பாத்துட்டோம்னா கண்டிப்பா எந்த விதமான தொற்றும் நம்ம நோய்க்கு வராது. இதை ரிப்பீட்டா செஞ்சோம்னாவே நம்ம மருத்துவமனைக்கு போகணும் அவசியம் இல்லை, மருத்துவ பரிசோதனையும் செய்ய தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நம்ம முன்ன ஃபர்ஸ்ட் கொரோனா வந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன அசால்ட்டா இருந்தோம், என்னன்னு சொன்னோம், ஏதோ ஒரு நாட்டில தானே வந்திருக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே அஜாக்கிரதையா இருந்தோம். நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம பக்கத்து தெருவில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம ஒட்டின வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் கொரோனாவோட பாதிப்பே நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாஸ்க் போட்டோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ப்ளீஸ் முன்னாடியே இப்போ இருந்தே மாஸ்க் போட்டுட்டு எங்கே வேணாலும் போங்க, டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்க, உங்கள் உடலை சுத்தமாக வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் கொரோனா தடுப்பூசி போட்டுட்டு வந்துடுங்க. இதையெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் பதிவு முடிக்கிறேன். நன்றி. உமன்ஸ் கிளப்.